வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூடிஎஸ் ப்ளஸ் எப்படி பண்ண பார்க்கணும். அதுக்கு நம்ம குரோம் பவுசர் ஃபயர் பாக்ஸில் போயிட்டு யூடைஸ் டைப் பண்ணுறோம். யூடைஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். இதில் போயிட்டு குரோம் பவுசரில் யூடைஸ் ப்ளஸ் ஆல் மாடியூல் போடுங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம வந்து ஸ்கூலுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குது, அப்புறம் மறந்து போன வந்து பாஸ்வேர்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்க மேலே இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் அதை டைப் பண்ணுறோம். இந்த போட்டு பாருங்க, யூடிஎஸ் ப்ளஸ் ஆல் மாடியூல் கொடுங்க. இப்போ தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். என்ட்ரு போடுங்க, லோட் ஆகும். ஸோ இதில் மூலிமா என்னென்னா பள்ளியில் இருக்கிற எல்லா தகவலும் நம்ம இதை பார்க்கலாம். ஏதாவது தகவல் மிஸ் ஆனால் கூட நம்ம இதில் டைப் பண்ணும். கண்டிப்பாக இதை அனைத்து பள்ளிகளும் செய்ய வேண்டும். அதனால் எல்லாருமே இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த ஃபார்ம் ஸ்கூல் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி இதை கலெக்ஷன்லாம் இருந்தால் என்ன நம்ம கொடுப்போம் அது மாதிரி தரணும். இங்கே இருக்கு பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள், ஆல் மாடியூல் இருக்கு பாருங்கள், ஆல் மாடியூல் இதை நம்ம கிளிக் பண்ணோம். இதை தான் கிளிக் பண்ணோம், ஆல் மாடியூல் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பள்ளிக்கு வரும். ஸோ அதில் வந்து ப்ரொஃபைல், நம்ம பள்ளியில் ப்ரொஃபைலில் லாகின் இங்கே இருப்பாங்க, செகண்ட் ஒன் போகிறேன் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ப்ரொஃபைல் இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து பிடிஎஃப் இருக்கணும், பிடிஎஃப் அதுக்காக இது. நெக்ஸ்ட்டுக்கு இது வந்து இங்கே இருக்கிறது வந்து டீச்சர் லாகின், இது வந்து டீச்சர் லாகின், இது ஸ்டூடெண்ட் லாகின். இப்போ நான் பண்ணுறது வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம பள்ளியுடைய அனைத்து தகவலையும் டவுன்லோட் பண்ணோம், அந்த ப்ரொஃபைல் பார்க்குறோம், அதுக்கு லாகின் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு போடணும், அதை யூஸ் நான் வந்து அதான் போகணும் நம்முடைய பள்ளியுடைய. ஸோ நம்முடைய பள்ளியுடைய டேஸ் நம்பர் மாறாது, பாஸ்வேர்டு வந்து நம்மளா செட் பண்ணிக்கணும். சப்போஸ் பாஸ்வேர்டு எப்படி மந்தமுறை கிளிக் பண்ண சொல்கிறேன், அடுத்து இதை முடிச்சுடுவோம். ஸோ கேப்சா போடணும், அடுத்து வந்து கேப்சா, கேப்சா போட்டுறோம். ஸோ கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டவுன்லோடு இங்கிலீஷ், ஹிந்தி. ஹிந்தி தேவையில்லை நமக்கு வந்து, இங்கிலீஷ் இங்கிலீஷ் நமக்கு போதுமானது, அதை எடுத்தால் போதும். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நம்ம பள்ளியுடைய டாக்குமெண்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறை. ரொம்ப கேட்டார், இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அது, இங்கே தான் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம். இங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணுற பாருங்கள், டவுன்லோட் ஆகுது பாருங்கள், டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் பண்ணால் நம்முடைய பள்ளியுடைய எல்லா டேட்டாவும் இருக்கும், சில டேட்டா இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் காலியாக இருக்கும். உதாரணமாக நம்முடைய எச்எம் மெயில் ஐடி இருக்கும், அதை காலியாக இருக்கலாம். ஸோ காலியாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனைவரும் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம அது நம்முடைய பிஆர்டிக்கு தரணும். ஸோ சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வந்து இதில் இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபார்மேட்டு, இது ஏறக்குறைய ஒரு 18 பக்கம் இருக்கும். இது காலியாகிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். காலியாக இமெயில் ஐடி இல்லை, பிஆர்சி ஐடி, நம்முடைய பிளாக்கில் இருக்கிற, அதுக்கப்புறம் நம்முடைய தாலுக்கு என்ன, அசம்பிளி என்ன, பார்லிமெண்ட்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் காலியாக இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. மெயில் ஐடி, நம்மளுடைய பிஆர்டி உடைய கோஆர்டினேட்டர் பேர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் காலியாக இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு காப்பி நம்ம அங்கே கொடுக்கணும். ரெண்டாவது இது ஆன்லைனில் ஏற்றணும், இது ஆன்லைனில் நம்ம ஏற்றணும். இதை ஃபில் பண்ணிட்டு பிறகு ஆன்லைனில் ஏற்றது எப்படி சொல்கிறோம் அதையும் சொல்கிறேன், ஆன்லைனில் எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணுறோம், இதை வந்து பாருங்கள். ஸோ இது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணணும். இது ஒரு பணி. அடுத்து முக்கியமான பணி, அடுத்து வந்து நம்முடைய ப்ரொஃபைல், நம்முடைய ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள். இங்கே இந்த ப்ரொஃபைலில் இதான் மாற்ற சேஞ்ச் பண்ணுறது, ப்ரொஃபைல் ஏதாவது நமக்கு டேட்டா வந்து தப்பாக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். எங்கே மாற்றுறோம் பாருங்கள், இங்கே 1 2 26 இங்கே இருக்கு பாருங்க, 1 இருக்கு பாருங்க, 1 இந்த டேட்டாவை மாற்றணும்னா எல்லாம் இருக்கும், ஃபஸ்ட் பேஜின்ற மாதிரி இருக்கும். இந்த டேட்டாவை மாற்றுறது பாருங்கள், இங்கே போகிற மாதிரி இந்த டேட்டாவை மாற்றணும்னா இங்கே ஆக்சுவலாக நான் ஒன்றும் முடிக்கலை, நம்ம முடிக்காதனால நான் அது நாட் கம்ப்ளீட் வந்து அதை நம்ம முடிச்சோம்னா கம்ப்ளீட் வரும், கம்ப்ளீட்டு வரும்.
இந்த டேட்டா எங்கே இருக்குன்னா, இதை எங்கே இந்த டேட்டாவை நம்ம மாற்றணும்னு சொன்னால், இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம மாற்றணும் சொன்னால், இப்போ இங்கே இருக்க போகிறோம், இது படித்து பார்க்குறீங்க. இதில் இருக்கிற கனெக்ஷன், இதில் இருக்கிற கனெக்ஷன்லாம் மாற்றுறதுக்கு நாம் வந்து எங்கே பண்ண சொல்கிறப்போ, இப்போ இது எனேபிள் இங்கெல்லாம் வந்து பண்ண முடியாது, நிறைய டேட்டா இருக்குது. இதில் வந்து நாம் வந்து ஏதாவது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் பேஜில் இருக்க சொல்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே போய் மாற்றலாம், இங்கே போய் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம், இல்லை இங்கே மேலே இருக்குது அதையும் கிளிக் பண்ணலாம், நீங்கள் அதுக்கு ஒன்றும் கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் அது. ஸோ டேட்டாலாம் தவறாக இருக்கிறதுலாம் நம்ம மாற்றிக்கலாம், காலியாக எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. இது வந்து பேஜ் வைஸாக நம்ம இங்கேயே நம்ம டெவெலப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டேட்டா தப்பாக இருந்தால் தேவையில்லாத டேட்டாக தான் மாற்றிக்கலாம். ஸோ அதாவது மிஸ் ஆன டேட்டாவை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் சேவை மட்டும் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, கம்ப்ளீட் கொடுக்காது, மார்க் பை கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எல்லாம் முடிச்ச பிறகு தான் தரணும். இப்போத்துக்கு நீங்கள் வந்து இது ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எஸ்ஆர்னோ இருக்கும், எஸ்ஆர்னோ அதை மாற்றிக்கலாம். இது மாதிரி டேட்டாவை மாற்றிக்கலாம், நோ எஸ் அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் மாற்றிக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இங்கேயும் கிளிக் பண்ணலாம். இது பாருங்கள் 37 பக்கம் பேஜ் மாற்றணும்னா, அதாவது 37 வரைக்கும் இங்கே கிளிக் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்னோ, இங்கேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஒன்றும் எஸ்னோ தரலாம். ஸோ கொடுக்குறீங்க, இதை வந்து சேவை மட்டும் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் சேவ் வரும், அதாவது சேவ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம என்னென்னா கொடுக்கலாம், ஃபைனல் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கலாம், இப்போத்துக்கு வேண்டாம். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா எதுவெல்லாம் வந்து காலியாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிங்க. கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போத்துக்கு வந்து சேவ் மட்டும் நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்து ஆனால் மார்க் ஆஸ் கம்ப்ளீட் இது மாதிரி கொடுக்காதீங்க, இது வந்து கொடுக்காதீங்க, நெக்ஸ்ட் கொடுத்துங்க, நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப் எடுங்க, அதை காலியாக தான் ஃபில் பண்ணுங்கள், அதில் இருக்க தான் இருக்கும், கண்டிப்பாக இது எல்லோரும் பண்ணணும். ஸோ இது வந்து இது மாதிரி எஸ்னோ தான் இருக்கும், இது என்னது இது மாதிரி இருக்கும், இதை நான் மாற்றிங்க. இது மாதிரி நான் ரிஜிஸ்டர் நம்முடைய பள்ளி வந்து கவர்மெண்ட் ஐடியா அதான் இருக்கும், அதை வந்து அங்கே வந்து டேட்டாவெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எஸ்னோ தான் இருக்கும், ஆப்ஷன் தான் எல்லாமே, அதை ப்ரைமரியாக அதெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் வந்து கொடுத்துங்க. இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ப்ரைமரி என்ன இருக்குது அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றலாம், நம்மளுடைய ப்ரைமரி அது இல்லை நமக்கு தேவையில்லை. ஸோ ஜீரோ போட்டுருங்க. இது மாதிரி எல்லா டேட்டாவும் நீங்கள் மாற்றிட்டு சேவ் கொடுங்க, சேவ் சேவ் நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் அது மாதிரி கொடுக்கும், சேவ் கொடுத்தோம் சேவ் ஆகிடும் கீழே இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா டேட்டாவும் செய்யணும். ஸோ இது எல்லோரும் வந்து இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் பண்ணுங்கள், எச்எம்முடைய துணையோடு அதெல்லாம் என்ன இருக்கு பாருங்கள். இப்போ எல்லாருமே வந்து மிடில் ஸ்கூல் ஹைஸ்கூல் தொடக்கப்பள்ளி எல்லாருமே பண்ணுவாங்க, 1 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் முன்சிபாலிட்டி எல்லாருமே தான் பண்ணணும். ஸோ இது வந்து அனைவரும் வந்து முடிச்சுடுங்க, இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கள், டாம் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன், இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலை மிக முக்கியமானது. ஸோ இது வந்து நம்முடைய பணி, இது அனைவரும் இதை வந்து மிக விரைவாக செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்வோம். வீடியோ மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.